பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் முதலாம் ஆண்டு இளநிலை பயிலும் மீ கார்த்திகேயன் எனும் நான் இங்கு உங்கள் முன் நமது பொருணை நாகரிகத்தின் சிறப்புகளை பற்றி கூற வந்துள்ளேன். தன் பொருணை என்று அன்பால் அழைக்கப்படும் நமது பொருணை நதி நமது பெருமைக்குரிய தாமிரபரணி நதியின் முற்கால பெயராகும். பொருணை நதி பாயும் ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, சிவகலை போன்ற பகுதிகளில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட அகலாய்வில் நமது பொருணை நாகரிகம் 3200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்பினை உடையது என்பது கண்டறியப்பட்டுள்ளது. பொருணை நாகரிகம் என்பது நமது வட்டார பேரூர்களின் வளம் மற்றும் வளர்ச்சியை மட்டும் உள்ளடக்கியது அல்ல, அது நமது முன்னோர்களாகிய மூத்த குடி மக்களின் நனி நாகரிகம் மற்றும் பண்பினை உள்ளடக்கியதாகும். இதனை தன் பொருணை பேராற்றிலே தமிழ் நாகரிகம் அணக்கும் என்று பயிலக்கூத்தர் தனது திருச்செந்தூர் பிள்ளை தமிழில் தெரிவித்துள்ளார். மேலும் முன்பிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் என்னும் நன்றினை பாடலும், பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நனி நாகரிகம் வேண்டுபவர் என்னும் வள்ளுவன் மொழியும் நமக்கு இதனை நம் முன்னோர்களின் நனி நாகரிகத்தினை எடுத்துரைக்கிறது. மேலும் பொருணை நாகரிகம் என்பது நமது முன்னோர்கள் உள்ளடக்கிய நனி நாகரிகத்தின் சிறப்பினை கொண்டு விளங்குவதே ஆகும். பொருணை நாகரிகம் 3100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை இந்த இடத்தில் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது பைந்தமிழ் பண்பாடாகிய பொருணை நாகரிகம் என்றும் நம்ம நெஞ்சங்களில் நிலைத்திருக்கட்டும். வாழிய பொருணை நாயகம், வாழ்க தமிழர் பண்பாடு என்று கூறி வாய்ப்புகளுக்கு மிக்க வெற்றி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேவிக்கும் தலை வணக்கம். முதற் பொருள் இறைவனுக்கும் முதற் பாவலன் வள்ளுவனுக்கும் அடுத்த வணக்கம். மூச்சை தமிழாக்கி பேச்சை கலையாக்கி முழங்கிட வாய்ப்பளித்திருக்கும் அவையோர்களுக்கும் நாற்காலி நடுவர்களுக்கும் என் அன்பு வணக்கம். பரணி பாயும் தரணியிலே இன்று ஒரு ஆனந்த விழா, அறிவுக்கு மெருகேற்றும் ஒரு அற்புத விழா, புத்தகங்களை அடுக்கி வைத்திருக்கும் ஓர் புத்தக திருவிழா. அக்காலத்தில் மனிதன் தனக்கு தோன்றியதை எல்லாம் மணலிலே எழுதினான், ஓலைச்சுவடியிலே எழுதினான். பின்னர் நாகரிகத்தின் வளர்ச்சிதான் புத்தகம். அன்று அகத்தியன் கண்டெடுத்த புத்தகம் பொதிகை மழை தொடங்கி மூலிகை காடுகளை கடந்து பள்ளம் மேடு பார்த்து பாபநாசம் கடந்ததுதான் எம் பொருணை நாகரிகம். அன்று இங்கு ஆதி மனிதன் கண்டதெல்லாம் குருதியிலே தேன், முல்லை நிலத்தில் விலங்குகள் மேய்ச்சல், பாலை நிலத்தில் வெப்பம், நெய்தல் நிலத்தில் கடற்கரை பொருட்கள், மரத நிலத்தில் விளைச்சல். இப்படி எந்த ஒரு ஊருக்கும் இயல்பிலேயே கிடைக்கப்படாத ஐவகை நில சிறப்பு. திங்கள் முடி சூடும் மழை, தென்றல் விளையாடும் மலையாம் பொதிகை மலை பல்வேறு ஆன்மீக தவக்குமாரங்களை உருவாக்கியுள்ளது. அதனால் தானோ அன்று விரித்திருந்த நெல்லின் மேல் ஒரு துளி மழை கூட விழாமல் மழையே அரணமைத்து காத்தது. ஆம், பொன் தெனிந்த புனல் பெருகும் இன் பொருணை நதி நாகரிகமானது புலவர்களை உருவாக்கும் நாகரிகம் என்றது. ஆம், குமரகுருபரரும் நம்மாழ்வார்களும் நம் முன்னோர்கள் ஆவார்கள். ஹெச்ஏ கிருட்டின பிள்ளையும் உமர் புலவரும் நம் காவிய தலைவர்கள் ஆவார்கள். குருகுல கல்வி திண்ணைப்பள்ளி என்று தொடங்கிய நாகரிகம் இன்று தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டாக மலர்ந்தது. பாரதியார், மனோன்மணியம் சுந்தரனார் கண்டெடுத்த தமிழ் கொள்கைகள் இன்று தமிழ் சங்கங்களை வளர்த்து தமிழை போதிக்கின்றன. விவசாய வேலைகளுக்கு சென்ற பெண்கள் நாகரிகம் வளர்ந்து இன்று மொழி ஆசிரியைகளாக இதழாசிரியைகளாக வளம் வந்து கொண்டிருக்கின்றனர். அவ்வளவு பெருமை மிக்கது எம் பொருணை நாகரிகம். 250 வருட பாண்டியர்களின் ஆட்சி பக்குவமான பண்பாட்டையும் மேன்மையான நாகரிகத்தையும் கற்றுத்தந்தது. அதன் பின் பல்லவ, போர்ச்சுகீசிய, சாளுக்கிய மன்னர்கள் விஜயநகர சமஸ்தானத்தின் கீழான ஆட்சி, நீர்ப்பாசனத்தின் மூலம் மக்களை கவர்ந்த நாயக்கரின் ஆட்சி, உற்பத்தியை அதிகப்படுத்திய பாளையக்காரர்களின் ஆட்சி, தச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், புலித்தேவன், ஒண்டி வீரன், கட்டபொம்மன் என்று சொன்னதுமே எதிரிகளின் படை விரளும் ஆட்சி, பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்களின் ஆட்சி போக இன்று மக்களாட்சியும் வந்துவிட்டது. ஆட்சிகள் பல மாறின, முன்னேற்றங்கள் பல ஏறின. பொருணை நாகரிகம் இன்று பார்ப்போற்றும் நாகரிகமாக மாறியது. இன்றும் மாறும் நம் அந்த நாகரிகத்தை வளர்ப்பது நம் அனைவரின் கடமை. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவையானினும் நனி சிறந்ததுவே என்பார்கள். யாமை பெற்ற இப்பொருணை நதியின் பண்பாட்டை பற்றி விளக்குவதற்கு எள்ளளவு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பன, என்ன பறவைகள் இச்சிறகடிக்கும் இக்கூட்டினில் இந்த சின்ன பறவையின் பேச்சை கேட்க வந்த உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய நாட்டில் பொருணை நாகரிகம் என்பது நம் தென்னிந்திய நாட்டில் நம் பொருணை நாகரிகம் என்ற அன்போடு அழைக்கப்படுகிறது. பொருணை என்பது தாமிரபரணி நாகரிகம், நம் முன்னோர்களின் பண்பாடு. பொருணை நாகரிகம்
அல்ல, நம் முன்னோர்களின் வளமையும் அல்ல, நம் முன்னோர்கள் செய்த கடமையும் அல்ல. இது வந்து மக்களால் செய்யப்பட்ட மக்களில் உள்ள பண்புகளை கொண்டு பறைசாற்றுகிறது. இதனைய வள்ளுவர் அறம்போலும் கூர்மையரேனும் மரப்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று கூறுகிறார். தமிழின் தொன்மையையும் பண்பாட்டையும் நிலைநிறுத்துவதில் அதனை அறிவியல் முறையில் பங்களிப்பதற்கு அதனை அறிவியல் முறையில் பறைசாற்றுவதற்கு நம்முடைய அறிவியல் முறையில் பறைசாற்றுவதற்கு இம்முறை பயன்படுத்தப்படுகிறது. ஜெர்மனி நாட்டை சார்ந்த ஜாகர் என்பவர் முதலில் 1876 கவலாய்வு பணியில் ஈடுபட்டார். அதன் பிறகு 1904 அலெக்சாண்டரியா என்பவர் ஈடுபட்டார். 2004 தொல்லியல் துறையில் கண்காணிப்பாளராக இருந்த சத்தியமூர்த்தி தலைமையிலான குழு ஆய்வு செய்யப்பட்டது. அந்த குழுவில் முதுமக்கள் தாலிகளும் எலும்பு கூடுகளும் கண்டறியப்பட்டன. இந்த எலும்பு கூடுகளை ஆராய்ச்சி செய்தது 3500 முன்பு பழமையானது என்று கண்டறியப்பட்டது. அதன் பிறகு சிவகலையில் ஆராய்ச்சி செய்யப்பட்டன. அதில் முதுமக்கள் தாலிகள் 40 சிவப்பு கருப்பு பானைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. நெல்மணி ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த நெல்மணி வந்து அமெரிக்கா பரிசோதனை நிலையத்தில் வைத்து பரிசோதித்தது அது 1155 முந்தையது என்று அறிவிக்கப்பட்டது. கொற்கையில் அகழாய்வு முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதில் கொற்கை நகரம் பாண்டிய மன்னனின் தலைநகரம் என்பதை அறிவிக்கப்பட்டது. இதனை உறுதி செய்தது. சமீபத்தில் கொற்கை நாட்டில் கொற்கையில் அகழாய்வு பணியில் ஈடுபட்டது 10 அடுக்குகள் கொண்ட செங்கல் கட்டிடம் இருந்தது. அதன் மூலம் அந்த செங்கல் கட்டிடத்தின் மூலம் கொற்கை நாட்டில் வணிக தளம் இருந்தது நிரூபிக்கப்பட்டுள்ளது. சிற்கும் நாங்கள் முன்னோடி என்று ஏளனம் பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் தலையில் விழுந்த பேரிடி அகல அகல பதிலடி தரும் ஆதி தமிழ் ஊரடி அனைத்து நாகரிகமும் மண்டியிடும் எங்கள் அழகு தமிழ் கீழடி கீழடியாம் வைகைக்கே முன்னோடிதான் புருணை நாகரிகம் என்னும் மாபெரும் நாகரிகம். புருணை நாகரிகம் இவ்வளவு அழகான வார்த்தை. புருணை என்ற சொல் பொருந்தம் என்ற சொல்லிலிருந்து உருவாகியுள்ளது. பொருந்தம் என்ற சொல்லுக்கு தாமிரம் என்பது பொருளாகும். தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படக்கூடிய திருநெல்வேலி பாண்டியர் காலத்தில் தென்பாண்டி நாடு எனவும் சோழர்கள் காலத்தில் சோழ மண்டலம் எனவும் நாயகர் காலத்தில் திருநெல்வேலி சீமை எனவும் 1986 கட்டபொம்மன் மாவட்டம் எனவும் 1987 இருந்து திருநெல்வேலி என்று அழைக்கப்படுகிறது. திருநெல்வேலியினுடைய அதாவது புருணையினுடைய பெருமையை பேச வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு யுகம் போதாது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. தமிழகத்திலேயே 5 நிலங்களையும் உள்ளடக்கியுள்ள ஒரு பொக்கிஷம் தான் புருணை என்னும் நாகரிகம். புருணையினுடைய புனித ஸ்தலங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது ஈடு இணை இல்லா கட்டிட கலக்கி நெல்லியப்பர் கோவில், நெகிழ வைக்கும் சிற்பக்கலக்கி கிருஷ்ணாபுரம், பாபநாசம் அணிமுத்தார் அணி, கூடன்குளம் அணுமின் நிலையம், கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம், உலகில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுடன் வாழக்கூடிய களக்காடு மலப்பகுதி, கழுகு மலை, அதாவது தென்னகத்தின் ஸ்பா என்று அழைக்கக்கூடிய குற்றாலம், எலுமிச்சை நகலாம் புளியங்குடி என்று அத்துணை புனித ஸ்தலங்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம்தான் புருணை என்னும் மாபெரும் நாகரிகம். நாடகம் இசை கூத்து என்ற அதிகமான நாடக கலைஞர்களையும் நாடக கலையையும் உள்ளடக்கியுள்ள மாபெரும் புகழ்மிக்க ஒரு மாபெரும் புகழ்மிக்க பொக்கிஷம் தான் புருணை நாகரிகம் என்பதாகும். புருணை நாகரிகத்தினுடைய மாபெரும் புகழ் என்னவென்று தெரியுமா? அதாவது பொருணை அல்லது தம் பொருணை என்று அழைக்கப்படக்கூடிய தாமிரபரணி ஆறு, சுமார் 70 மைல் நீளமுடைய தாமிரபரணி ஆறு பொதிகை மழையில் தோன்றி சேரன் மகாதேவி பாபநாசம் ஆகிய பகுதிகளை கடந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புன்னங்காடுடன் கலக்கப்படுகிறது.
இதனுடைய புகழை பேசுவதற்கு அல்லல்ல குறையா செல்வங்களாக வந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆண்டுதோறும் வட்சா நீராக இருக்கக்கூடிய ஒரு நீர் தான் தாமிரபரணி. இன்று உலகமே புருளையினுடைய நாகரிகத்தை வியந்து பார்க்கின்றன. இதற்கு காரணம் என்ன? 1876 இப்பொழுது வரை நடக்கக்கூடிய அகழாய்வு, ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய அகழாய்வில் கிடைக்கப்பட்ட துல்லிய பொருட்களான சிற்பங்களும் அதனுடைய இரும்புகளும் இரும்பு வாள்களும் என்ன கூறுகிறது என்று தெரியுமா? அதாவது புருளை நாகரிகம் என்பது சுமாராக 3000 வருடத்திற்கு முன்பே உருவாகிவிட்டது என்று கூறுகின்றனர். இன்று பழமையான நாகரிகமாகவும் நாகரிக தொட்டிலாகவும் இருக்கக்கூடியது சிந்து நாகரிகம். ஆனால் கூடிய சீக்கிரம் உண்மையான நாகரிக தொட்டிலாக இருக்க வேண்டியது பொருளை நாகரிகம் மட்டும்தான். குற்றம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இருக்கின்றோம், இதுதான் தொடக்கம். இன்னும் கூடிய சீக்கிரம் நாகரிக தொட்டிலாக இருக்க போகிறது நம்முடைய எம் பெருமையாம் யாருக்கும் நிகர் இல்லா பொருளை நாகரிகம் தான் என்று கூறி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றினை கூறிவிடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.